ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜே கேம் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் கன் வச்சு தான் காய்ஸ் ப்ளே பண்ண போறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் வெக்டர் வச்சு தான் விளாட போறோம். வேற லெவல் கேம் ப்ளே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ரவுண்டு நாங்க தான் வின் பண்ணுமே. 4 ரவுண்டுமே வெக்டர் வச்சு வேற லெவல் வச்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் யூஸ் பண்ணது நான் லாஸ்ட் வீடியோ இதெல்லாம் லாஸ்ட் கேம் ப்ளே இருந்து இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா வெக்டரே எனக்கு பிடிக்காது, வந்ததுலேருந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது வந்து வீடியோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நோபோ கூட ப்ரோ பிளேயராக காட்டுது இந்த வெக்டர் கன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியூஸ் சேனலில் வாசிக்கிற மாதிரிலாம் வாசி நிறைய பேர் யூடியூப் சேனலெலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெக்டர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே யூஸ் பண்ணால் தான், ஒரே மேட்ச்சில் எல்லாமே ஒரே தெரிஞ்ச பசங்க தான் கேமில் வந்து இந்த மாதிரி சொன்னேன், ப்ரோ எல்லாமே வெக்டரே எடுங்க, நம்ம வந்து வெக்டர் வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வெக்டர் தாங்க வேறு லெவலில் கேம்லேயே போச்சு. ஆனால் வெக்டர் ரியலி பெஸ்ட்டு கன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயரே நோபு ஆகிடுது, நோபு கூட ப்ரோ பிளேயர் ஆகிடுது அந்த கன்று. அதனால் ரொம்ப பேர் பிடிக்கல, அதனால தான் எனக்கும் பிடிக்கல அந்த கன்று. எனக்கு MP40 தான் வரணும், நெக்ஸ்ட் P90 போயிட்டு போதே இருமா பார்த்தீங்கன்னா வெக்டரும் போயிட்டு போதே. ரெண்டு பேருக்கும் குட் பை சொல்ல வேண்டியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரோட வீடியோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P90 வந்து கவலையப்படாதீங்க. ஓகே காய்ஸ், மறந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்கிரைபர் ஃபார் 1 மோட்டிவேஷன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வீடியோஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா MS ராகுல், யாரும் பார்த்தீங்கன்னா தளபதி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதய் ப்ரோ, அதுமா நான், 4 பேர் ஸ்குவாட் மேட்ச் போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு நாங்கள் தான் வின் பண்ணோம், எந்த கட் பண்ணவே இல்லை, கிளிப்ஸ் எல்லாமே அப்படியே தான் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:23 நிமிஷத்தில் ஒரு கேம் ப்ளேவே முடிச்சிட்டோம். வேற லெவல் பண்ணுங்க, செமையாக இருந்துச்சு மேட்ச். இருந்தாலே வெக்டருக்கு குட் பை சொன்னோன்னா நல்ல ஹெட்ஷாட்டெல்லாம் உழுச்சு, ஹெட்ஷாட்டெல்லாம் உழுது செம்மையாக உழுது. கிட்டத்தட்ட ஹெட்ஷாட்டே தெரிக்க உள்ளாமல் போல இருக்குது, வெக்டர் வச்சுருந்தா வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய நடுவில் கூட கட் பண்ணவே இல்லை, வெக்டர் கேட்டிருந்தேன் டபுள் வெக்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெக்டர் தான் எடுத்தாங்க, எல்லாருமே வெக்டர் தான், வேறு லெவலில் இருந்துச்சு கை. சத்தியமான வெக்டர் வந்து போயிடுச்சுன்னா என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அட்டு நோபுங்கெல்லாம் வேறு தெரிக்க ஓட போகிறான்னு நினைக்கிறேன். கிட்டதாக பார்த்தீங்கன்னா MP40 வந்துடும், மெக்கல் MP40 வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலையிலேயே பேட் நியூஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா மைக்கு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னுடைய பெட்டு கடிச்சு கொதறி தள்ளி விட்டுருச்சு. உங்களுக்கு அது வீடியோ கவலைப்படாதீங்க, நான் இருக்க வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அந்த சேட்னஸில் தான் இந்த வீடியோவே மேக் பண்ணிகிட்ருக்கேன், மைக் இல்லாமல் சத்தியமாக ரெடி பண்ணவே முடியல. அதனால தான் வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறான்னு எனக்கும் தெரியல, அதை சொல்லி தனியாக வீடியோ போடலாம் தான் நினச்சேன். பட் அதெல்லாம் வீடியோ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒன்றும் பார்த்ததும் வரல. கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வேணுமெல்லாம் அந்த மைக் கோசரம் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓ மைக் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிங்க, நான் முடிஞ்சால் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அவ்வளோ மோசமாக அந்த மைக்கை பண்ணி வச்சுருக்கு, சத்தியமாக நினச்சி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட அது ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஒரு 700 மேலே சம்திங். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டாலும் நம்மளுக்கு, பட் இருந்தாலையும் மைக்குன்னு ஒன்று வாங்குது அதுதான். ஓகேவா, இது வரைக்கும் மொபைலில் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மொபைல் தான் மறுபடியும். ஆனால் பட் இருந்தாலையும் மைக் அவ்வளோ கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் தான் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், 1.5 மந்த்தோ 1 மந்த் தான் வரும்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணி அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக நானே பிச்சிருந்தேன்னா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா செம ஹெட் ஷாட், வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ரெண்டு பேர் நாக் பண்ணுறேன், 3 பேர் நாக் பண்ணுறோம், 2 ரவுண்ட்லேயும் 3 பேர் நாக் பண்ணுறோம். இங்கே ஒரு நாக் பாருங்கள், இந்த இடத்துல சீனை பாருங்களேன், வேறு லெவல் ஒரு சீன் நடக்கும். இவனே நாக் பண்ணியிருப்பேன், ஆனால் குச்சா எங்கே போய் விழுந்து நாக் ஆகிறாங்க மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஹைலைட்டாக சொல்ல வேண்டியதே, பட் ஆனால் ஒரு சோகத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, மைக்கு போயிருச்சு, அது மொத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்து போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுற, வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஸ்கேன் பண்ணால் அந்த மைக் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், சும்மா போட்டோனும். ஏன்னா வந்து மைக் வாங்கி ரிவ்யூவெல்லாம் போட்டிருக்கேன், மைக்கோட வீடியோ கால்னால் எப்படி போட்டுடலாம், கவலையப்படாதீங்க. மைக்கு போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா எல்லாருமே முதல் முதல்ல வாங்கின பொருளை மிஸ் பண்ணுறோம். எல்லாருமே ஒரு விஷயம் தான், ஏன்னா ஒரு பொருளை முதல்ல வாங்கி யூஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, ஏன்னா நான் வாங்கி வச்சுருந்த மைக் இப்படி போயிடுச்சு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. காலில் ஃபஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ காலில் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து பார்த்திங்களா P90 அந்த கன் ஸ்கில் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஃப்ரீயாக கொடுத்தது அந்த கன் ஸ்கில் தான். அதுக்கு எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா மைக் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது தான் தேடி பார்த்தா மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு பெட்டு, என்னதுன்னா கேட்டு, அதுதான் வச்சுக்கலாம். எது இது பண்ணிச்சுன்னு தெரியல, டாகு கேட்டா இல்லை என் பெட்டிங் இருக்குது அதை எது பண்ணிச்சின்னு தெரில, அதில் ஏதோ ஒன்று கரும இந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சு. என்னமே பண்ண முடியல என்னால், செம நாக்கு வேறு லெவல் போடு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதான் கைஸ், அதுக்கு மேக் பண்ணி வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கனால நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. வேறு ஏதோ சொல்லலாம்னு நினச்சேன் இந்த வீடியோவில், கேம் ப்ளே பற்றி தான் இன்ட்ரெஸ்ட்டாக பேசலாம்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டாபிக் எங்கேயோ எடுத்து எங்கேயோ முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் நாங்கள் தான் ஜெயித்தோம், அவள் தான் இது ஃபைனல் ரவுண்டு. இந்த நாக்கில் போய் அடித்து வின் பண்ண முதலால் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாக்கிலே இருக்கேன், போய் அடிச்சிட்டேன். அவள் தான் கைஸ் வெக்டர் வச்சு வீடியோ போடணும்னு நினச்சா போட்டேன், இதில் ஒர்த்தாக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவள் தான் கைஸ், வேறு என்னால்
மனோ லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस பை பை சீ யூ லவ் யூ गाइस மறுபடியும் அந்த மைக் வீடியோ வந்துரும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க.